ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ட்ரீமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோடய ஸ்ட்ரீமாஸ் கிச்சனில் நம்ம கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் என்ன டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளுடைய ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி அதிகமாக இந்த மாதிரி நிறைய இருக்கும் இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குதுங்க அதுக்கு ஈஸியான டிப்ஸ் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லோருடைய ஃப்ரிட்ஜ்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இதில் எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஐஸ் கட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு அதை எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்காதீங்க ஃப்ரீசர் வேஸ்ட் ஆகிடும் நம்ம ஈஸியாக எப்படி வீட்டில் இருக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது ஃப்ரிட்ஜை பார்க்கலாங்க இந்த மாதிரி நமக்கு ஐஸ் கட்டி நிறைய இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணக்கூடாது டெம்பரேச்சர் ஹையில் பசங்க வச்சு விட்ருவாங்க அதனால தான் நம்மளுடைய ஃப்ரீசர் எப்பயுமே ஐஸ் கட்டி பிடிச்சிக்கும் அதை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க வீக்லி ஒன்ஸு எல்லா இடத்துலையுமே ஐஸ் படிஞ்சிருக்கும் இப்போ நான் ரெண்டு மணி நேரம் நிறுத்தி வச்சதால் கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு எல்லா இடத்துலையுமே ஐஸ் கட்டி இருந்தது இப்போது ஓரளவுக்கு பாருங்கள் சுவிட்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப முக்கியம் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ரொசீஜர் செய்யக்கூடாது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கையாலே நீங்கள் செஞ்சிடலாம் இப்போது ஐஸ் கட்டியை நம்ம எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது அந்த கிளாத்தை உப்பு தண்ணியில் நீங்கள் கொஞ்சமாக நினச்சிக்கிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நல்லா க்ளீனாக உங்களுக்கு இருக்கும் எல்லா பக்கமுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வெட் கிளாத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு கவர் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம் தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது நல்லா மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நாலு பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ இதை நான் திருப்பி இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கட்டி பிடித்த இடமெல்லாம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அடுத்த டைமு ஈஸியாக க்ளீன் ஆகும் எந்த ஒரு வித ஸ்மெல்லும் வராது இப்போ எல்லா பக்கமும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். மேல் கீழே எல்லாமே நீங்க அழகா க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்க க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கேன் குட்டியா ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த बाउல்ல கொஞ்சமா உப்பு எடுத்துக்கலாம். மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் எல்லா ஏரியாவும் கிளீன் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம சால்ட் வச்சு நல்லா ஒரு டைம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டோம் இப்போ நமக்கு ட்ரை கிளாத்தில் நல்லா தொடச்சி விட்டுக்கிட்டு டெம்பரேச்சரை கரெக்டாக வச்சுக்கோங்க நமக்கு ஐஸ் கட்டி பிடிக்காது வீக்லி ஒன்ஸ் அந்த ப்ரெஸ் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம உப்பு வச்சுருந்தோம் இல்லையா அதை இங்கே வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா உப்பு ஐஸ் கட்டி பிடிக்காமல் பார்த்துக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு வாட்டர் கேனை எடுத்திருக்கேன் வாட்டர் கேனை ரொம்ப நாளைக்கு நம்ம மூடி வச்சுருந்தோம்னா அதுக்குள்ளே பிளாக் கலரில் ஒரு மாதிரி டஸ்ட்டு இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்மள்கிட்ட நிறையா டிப்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் ப்ரஷ்ஷு நீங்கள் இதில் பிளாக் கலரில் இருந்த வாங்காதீங்க இந்த மாதிரி கலரில் இருக்கிறதையும் வாங்க வேண்டாம் இரும்பில் இருக்கும் அதை வாங்கினீங்கன்னா ரெஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாறி வெள்ளை கலரில் இருக்கிறது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு வரும் இப்போது நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பாட்டலில் மேலே கீழே எல்லா பக்கமும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு தண்ணியெல க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற பிளாக் கலர்லாம் சரியாயிடும் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டலில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லு உங்களுக்கு வராது பிளாக் கலர்லேயும் படியாது கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிலில் வைக்கிறதுக்கு பதிலாக நிழல்லே வச்சு உலர்த்திக்கலாம் ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம முருங்கைக்கீரையை உருவறதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரையை கீழே நல்லா இந்த மாதிரி போட்டுடுங்க கொஞ்சமாக உப்பு அதில் போட்டுடுங்க உப்பு போட்டுட்டு நீங்கள் முருங்கைக்கீரையை உருவும் போது ஈஸியாக வந்துடும் உப்பு என்ன செய்யணும்னா அதில் இருக்கக்கூடிய புழுக்கள்லாம் வெளியே ஓடிடும் நீங்கள் அது த உப்போடைய ஸ்மெல்லு அதுங்களுக்கு பிடிக்காது இப்போ நம்ம ஈஸியாக நம்ம உருவி எடுத்துடலாம் ரொம்ப நமக்கு அந்த காம்பெல்லாம் நல்லா மெலிஞ்சி இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் நம்ம ஃப்ளோரை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணிக்கிட்டு அதில் நல்லா கூரைப்பாயை நீங்கள் இந்த மாதிரி விரித்து வச்சுருங்க இது ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரூம் எப்பயுமே சில்லுன்னு ஏசி போடாமலே இருக்கும் நைட் ஃபுல்லாக அதில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொட்டாங்குச்சியில் தண்ணியை ஊற்றி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏ ஏசி இல்லாமல் உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும் அந்த கூரைப்பாயில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுடுங்க மேலே இருக்கிற ஃபேன் காத்துல நல்லா எல்லா சரௌண்டிங்கும் உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் எப்போயுமே நீங்கள் வாங்க போனீங்கன்னா நல்லா தூக்கி பார்த்து வாங்குங்க பெரிய தேங்காயாக வாங்க வேண்டாம் தேங்காய் கொஞ்சம் நீளமாக இருக்கணும் தேங்காய் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிற தேங்காய் பார்த்து வாங்குங்க அது சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய தேங்காய் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விஷய ஹாப்பி குக்கிங்